இப்போ வந்து எல்லாத்துக்கும் பார்த்தோம் ஆரம்ப புள்ளி அப்படின்னா பாஜகவுடைய அந்த ஆர்ப்பாட்டங்கள் அந்த செயல்பாடுகள் தான் தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிறது தான் இப்போ அதிமுகவில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கா எல்லா தொண்டர்களும் இல்லை இன்னும் வீரியமாக அதிமுக செயல்படணும்னா அங்கே ஒற்றை தலைமை வேணும் அப்படிங்கிறத அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் எல்லா மாவட்ட செயலாளருக்கு முதற்கொண்டு எடுத்து வைக்கிறாங்களா? அதாவது எல்லாரும் பாஜகவை கரைச்சி கொட்டுறது ஏன்னு தெரியல. ஏன்னா கூட்டணி வைக்கிறது சர்வசாதாரணம். அதிமுக திமுக எல்லாம் எத்தனை இடத்துல இப்போ கூட்டு வச்சுருந்தாங்க. பாஜகவுக்கு அடிப்படையில் இப்போதைக்கு கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முன்னால் அந்த காலத்தில் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பேஸ், அதுக்கு சரியான பேஸ் இல்லாமல் இருந்தது உண்மை. அதுக்காக ஒரு ரீஜினல் பார்ட்டியை சேர்க்கறது எல்லாம் இயல்பு தானே. அந்த அளவில் தான் அந்த கூட்டணியை தொடர்ந்துக்கிட்டு இருக்கதே தவிர, நீங்கள் இந்த இன்னும் சொன்னால் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு நம்மா இறந்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பின் அந்த சமயத்தில் அது உடஞ்சிடக்கூடாது. பிஜேபி நினச்சிருந்தா அப்போவே அதை உடச்சி விட்டுருக்க முடியும். வேற ஒரு கட்சியாக இருந்ததுன்னா அப்பவே அந்த கட்சியை நினைச்சிருந்தாங்கன்னா உடச்சு விட்டுருக்க முடியும். அப்போ உடச்சு விட்டுட்டு பாஜகவுடைய திட்டம் என்னவா இருக்கும்? இங்க வந்து திராவிட கழகம் தான் வலுவா இருக்கு, அதோட கூட்டணி வச்சுதான் நீங்க வளர முடியும். இப்ப 4 MLA எப்படி கிடைச்சது? அதாவது இப்போ எல்லாரும் சந்து பொந்தெல்லாம் போய் இதுக்கெல்லாம் இது பிஜேபி தான் இதுக்கெல்லாம் பின்னால் இருக்காங்கிறதெல்லாம் பேசுறாங்க. அது எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு கட்சியில கூட்டணியா இருந்தா கூட்டணி கட்சிக்கு ஒரு இடையூறு வந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றதும், அதுக்கப்புறம் கட்சி ஆள், அதாவது ஒரு பழமொழி உண்டு கிராமத்தில், நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும், புரியுதா? நாய் வேஷம் போட்டால் குலைச்சி தான் ஆகணும். ஆடு மாதிரி நின்றுட்டு இருக்க முடியுமா? ஒரு அரசியல் கட்சி நாய் உதாரணம், நாய் வேஷம் போட்டால் உதாரணம், நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அரசியல் கட்சின்னா அது செயல்படணுங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். அதிமுக செயல்படலங்கிறீங்க? நான் அதிமுக சொல்லலை. நான் யார் குலைக்கறா யார் நாய் இல்லை, அதாவது இது அப்படி நீங்க அந்த அந்த இல்லை இல்லை அந்த ஆங்கிள் பார்க்க கூடாது. அதனால சீமானே ஒரு சீட் இல்லாத அவரே நாங்க எதிர்கட்சி சொல்லலையா? அப்ப பாஜக சொல்லக்கூடாதா? அப்ப ஒருத்தர் சொல்லே அந்த இதெல்லாம் வந்தது அதிமுகங்கிற ஒரு கட்சி மூலமா தானே? அது அப்படி மட்டும் எப்படி சொல்ல முடியும்? பிஜேபி வளர்ந்துருக்கு திரு அமித்ஷா அவர்கள் இங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க. லீலா பேலஸ் ஹோட்டல்ல ராத்திரி 1 மணி வரைக்கும், 10 மணி பிளைட்டை விட்டுட்டு 1 மணி வரைக்கும் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் பேசி ஒற்றுமையா இருங்க, ஏதோ நல்ல கட்சி, இந்த மாதிரி ஒரு கட்சியை வளர்க்க முடியாது, உருவாக்க முடியாது, இந்த ஒரு நல்ல வளர்ந்த கட்சி உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்கீங்க, தேர்தலில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுங்க அப்படின்னு அந்த அவர் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்னு சொல்லி சொன்னார். ஒரே நிமிஷம் முஸ்தபா கரம் ஏத்துறீங்க, சொல்லுங்க. பாஜக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்று நிற்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்னை போய் சேர சொன்னதுன்னு சின்னம்மா அவர்களையும் டிடி அவர்களையும் வெளியில எடுத்துட்டு என்னை சேர சொன்னது மோடி தான் சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரு. உனக்கு மனசுல கஷ்டம் இருந்தா ஆர்எஸ்எஸ் நிர்வாகி சொன்னாரு, போய் மனசுல கஷ்டம் இருந்தா போய் தர்மபுரத்துல உட்காருன்னு சொன்னது அவங்க தான் சொன்னது. அதிமுக பிளவுபட்டதுக்கு யார் காரணம் என்பது மக்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிரதானமாக அபிடேட் வந்து எங்க கையில இருக்கும் போது யாதவுக்கு சைக்கிள் சின்னத்தை கொடுத்தாங்க, ரெட்டை இலை சின்னத்தை முடக்கத்தான் செஞ்சாங்க. இதுல யாரோட ஆதிக்கம் எல்லாம் இருந்ததுன்னு தெரியும். அதனால தமிழ் பாஜக குழப்பத்துக்கு பாஜக முதல்ல இந்த கட்சி 4 வருஷம் கண்டினியூ பண்றதுக்கு பிஜேபி காரணம் மனசாட்சியோடு அந்த இடத்துல அவரை அன்னைக்கு உட்கார வச்சுட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. போயிட்டு வரும்போது ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி எதுவுமே பேசலை. அப்படி பேசாமல் வந்தவங்களுக்கு வந்த அன்னைக்கு நடந்த இடையூறுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.
குருமூர்த்தி கூப்பிட்டு அவருக்கு ஆலோசனை சொன்னாரு அவர் சொல்றாரு. ஆனால் அன்னைக்கு அந்த கட்சி அந்த நிமிஷம் அந்த ராத்திரி ஒரு மணிக்கு பதவி எடுத்தது, அதுக்கப்புறம் எடப்பாடியை வைக்க சொன்னது, அப்புறம் வெங்கையா நாயுடு பேசுனது, மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து பேசுனது, கவர்னர் ஒத்துழைச்சது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜேபியை இப்படி பேச சூட்ட மாட்டீங்க. அதாவது நீங்கள் ஒரு அதிமுக, அதாவது இன்னைக்கு நீங்கள் எந்த அதிமுகவில் இருந்தாலும் நீங்கள் ஒரு அதிமுக தான் பேசிக்கலி. அது அந்த அளவில் அந்த அதிமுக அந்த 4 வருஷம் இருந்ததுக்கு என்ன பாரதிய ஜனதா கட்சி காரணம்ங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. தயவுசெய்து நன்றி மறந்ததுனால தான் இப்போ 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 சிரமமே இப்போ எடப்பாடிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னன்னா நன்றியை மறக்கிறது பெரிய குற்றம்னு பாஜக உறுதுணையா இல்லைன்னா அந்த 4 வருஷம் என்ன இருக்கும்? கட்சி உடைஞ்சிருக்கும். அப்பவே இப்ப நடக்கிறது முன்ன நடந்திருக்கும். இல்ல நீங்க இப்ப சசிகலா அவர்களை சேர்த்து சொல்லையும் இபிஎஸ் உறுதியா இருந்து சேர்க்கலையே. இப்ப நடந்தது அமித்ஷா விடிய விடிய பேசினாலும் அவர் சேர்க்கல. இல்ல நம்ம சேர்க்கல. 4 வருஷம் ஆட்சியை தக்க வச்சது உணவு தானிய மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு, நீட்டை நிறைவேற்றுறதுக்கு, உதயமின் மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்தெந்த திட்டத்தெல்லாம் தடை செஞ்சாங்களோ இவங்களை அடிமையில கையில வச்சுக்கிட்டு உங்களை 4 வருஷம் ஆட்சி அதிமுக வச்சு நீங்க நிறைவேற்றிக்கிட்டீங்க. உங்களோட பல திட்டங்களை தமிழ்நாட்டுல வந்து ஊடுருவதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்யும் பயன்படுத்திங்களே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க எந்த காலத்தையும் நினைச்சது கிடையாது. நீங்க சொன்ன 4 திட்டமும் நாட்டுக்கு நல்ல திட்டம். உங்க பார்வை வேற மாதிரி பாக்குறீங்களா? நாட்டுக்கு நல்ல திட்டம். நல்ல பார்வையில அது நல்ல திட்டம். ஆமா நல்ல திட்டம். அதாவது அரசியல் காரணத்துக்காக நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். ஒரு தேசிய கட்சிங்கிற அளவுல அதை பார்க்கும்போது அது நல்ல திட்டம். அதனாலதான் ஒத்துழைச்சாங்க. இந்த தேசத்தை வந்து பாதுகாக்கணும் போய் ராணுவத்துல சேர்த்து பாதுகாக்கணும்னு நினைச்ச அதே பசங்க இன்னைக்கு தேசத்துக்கு எது எது கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது இப்ப நல்லதுன்னு சொல்ல போறீங்களா? ஒவ்வொரு எல்லா புரிதல் இல்லாம நாட்டுல நிறைய நடக்குது. செங்கோட்டையில கொடியை ஏற்றி கொடியை இறக்கி தேசிய கொடியை இறக்கி ஒரு மற்ற கொடியை ஏத்துற அளவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு போன ஜனவரி 26ல இதெல்லாம் விவசாய கொள்கை நல்ல கொள்கைன்னு துரோகத்தை பத்தி பேசுவதற்கு பாஜக தகுதி கிடையாது. பாஜகவை வளர்த்து ரத யாத்திரை நடத்தின அத்வானிக்கு என்ன துரோகம் செஞ்சாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். உமாபாரதி எங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும். முரளி மனோகர் ஜோஷி எங்க இருக்கிறா எல்லாருக்கும் தெரியும். என்னால உங்கள மாதிரி பேச விரும்பல. இப்ப அதை பத்தி பேசல. இப்போ அதை பத்தி பேச அவங்க அதோட உட்கட்சி விவகாரம் அவங்க எடுக்கிறாங்க. இப்ப அதிமுக பாஜக இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.